இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நவம்பர் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா வாக்காளர் அட்டை திருத்தம் செய்திருக்கும், குடும்ப அட்டை திருத்தம் செய்திருக்கும், மருத்துவ காப்பீட்டு அட்டை விண்ணப்பிப்பதற்கும் சிறப்பு முகாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா வாக்காளர் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான முகாம் தேதி வந்து மாற்றப்பட்டு அறிவிப்பிலே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வந்த லெட்டர். இது வந்து 13/11/2023 தேதி தான் வெளியாகியுள்ளது. இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாகு தான் அனுப்பியிருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க எலெக்ஷன் ஆஃபீஸருக்கும் இந்த லெட்டர் வந்து போயிருக்கு. இதில் வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஸ்பெஷல் கேம்பெயின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏழே பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா 5/11/2023, 18/11/2023, 19/11/2023 ஆகிய 4 நாட்கள் வந்து நடைபெற இருந்தது. தற்போது வந்து அந்த டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெற்று விட்டது. 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி நடைபெற இருந்த சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா 25/11/2023 26/11/2023 அந்த தேதியிலும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் வந்து பள்ளிகள் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்தினால் வந்து 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி வந்து வாக்காளர் அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி போயிட்டு புதிய வாக்காளர் அட்டை விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். உங்கள் வாக்காளர் அட்டையில் ஏதாச்சும் திருத்தம் செய்யறதா இருந்தாலும் திருத்தம் செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த முகாம் ஏற்கனவே 18/19 நடைபெற இருந்தது. தற்போது 25/26ஆம் தேதிக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் வாக்காளர் அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் மருத்துவ காப்பீட்டு அட்டை விண்ணப்பிப்பதற்கும் திருத்தம் செய்வதற்கும் வந்து முகாம்கள் வந்து 18ஆம் தேதி தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முகாம் மாற்றப்படுவதாக தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை. இந்த முகாம் வந்து 100 இடங்களில் வந்து நவம்பர் 18ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் 8.12 லட்சம் பேர் புதிதாக சேர்ந்துள்ளனர். இதில் இன்னும் சேராமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 இடங்களில் புதிய காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 100 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடக்க உள்ளது. காப்பீட்டுத் திட்ட அட்டை பெறாதவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டு அட்டையை பெறலாம். கடந்த 2006 வழங்கப்பட்ட அட்டை செயல்பாட்டில் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு புதிய அட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து மருத்துவ காப்பீட்டு அட்டை திருத்தம் செய்வதற்கான மற்றும் விண்ணப்பிப்பதற்கான முகாம் குறித்து வெளியின அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை விண்ணப்பிப்பதற்கும் திருத்தம் செய்வதற்கும் 18ஆம் தேதி முகாம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 2023 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 18/11/2023 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற நேரில் வருகை தேர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள 19 மண்டலத்திலும் இதற்கான குடும்ப அட்டை அப்ளை செய்வதற்கும் திருத்தம் செய்வதற்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் போயிட்டு உங்களுக்கு குடும்ப அட்டை சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடி தீர்வு வழங்கப்படும். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.